ஹெல்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் கருவேப்பிள்ளையை நாம் தூக்கி எறிவோம். ஆனால் அதில் பல ஆரோக்கியமான நன்மைகள் அடங்கியுள்ளது. வைட்டமின் ஏ, B2, C, கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை வளமாக நிறைந்துள்ளது. இந்த கருவேப்பிள்ளை முடியின் வளர்ச்சிக்கு மட்டுமே நல்லது என்று நாம் அறிந்திருப்போம். இது மட்டும் இல்லாமல் கருவேப்பிள்ளையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் நமது உடலில் பல மாற்றங்கள் நிகழும். வாருங்கள், அவை என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். காலையில் தினமும் 15 கருவேப்பிள்ளையை சாப்பிட்டு வந்தால் இடைப்பகுதியில் இருக்கும் கொழுப்புகள் குறைந்து அழகான தோற்றத்தை பெறலாம். பேரிச்சம்பழத்துடன் சிறிது கருவேப்பிள்ளையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிகப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை சீராக்க உதவுகின்றது. கருவேப்பிள்ளை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இருதய நோய் வராமல் பாதுகாக்கின்றது. வயிற்றில் செறிவான பிரச்சனை கல்லீரலை பாதுகாப்பதோடு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஹெல்தி லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.